எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். தஞ்சையை அடுத்த கரந்தையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தீமிதி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டு தீமிதி உற்சவம் கடந்த July 24 கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான காளியாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் பகுதியில் உள்ள ஹர்சன் ஸ்போர்ட்ஸ் பாரத் சேட்டு ரயு கராத்தே அகாடமி நடத்தும் 2வது தமிழ்நாடு மாநில அளவிலான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கராத்தே போட்டி கராத்தே மாஸ்டர் பாலா தலைமையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 6 முதல் 17 வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வயது வாரியான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் பாஜகவை சேர்ந்த காஞ்சிபுரம் முன்னாள் மண்டல தலைவர் தாமரை ஜெகதீசன், காட்டன் கலெக்ஷன் ஜெய் அஜ்மல், பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி எம் பெருமாள், மாவட்ட சிறுபான்மை நலக்குழு உறுப்பினர் ஆர் திருநாவுக்கரசு ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். காஞ்சிபுரம் அடுத்த கோனேரிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தென்னிந்திய பாரம்பரிய சிறப்பு விளையாட்டுக் கழகம் மற்றும் பாரத் பாரம்பரிய விளையாட்டுக் கழகம் சார்பில் மாபெரும் சிறப்பாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாடு அளவில் அனைத்து மாவட்டங்களில் நடைபெற்ற போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற பள்ளி அளவிலான மாணவ மாணவிகளுக்கிடையே நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம், வாலாஜாபாத், சுங்குவார்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் ஒற்றை கம்பு மற்றும் இரட்டை கம்பு பிரிவின் கீழ் போட்டிகள் 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு இடையே நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பாக அனைத்து பிரிவுகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. தென்னிந்திய பாரம்பரிய சிறப்பு விளையாட்டுக் கழக தலைவர் ரேணுகோபால், துணைத் தலைவர் மில்டன், செயலாளர் ராஜேஷ், மாவட்ட தலைவர் கண்ணன், பாரத் பாரம்பரிய விளையாட்டுக் கழக கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சின்னத்துறை என்ற மாணவனை வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய ஆதிக்க ஜாதி மாணவர்களை கண்டித்து ஊத்தங்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்திற்கு தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மண்டல துணைச் செயலாளர் ஜிம் மோகன் என்கிற தமிழ் விளவன் முன்னிலை வகித்தார் மற்றும் மாநில துணைச் செயலாளர் அசோகன் மற்றும் முன்னாள் பேரூராட்சி தலைவர் ஜெயலட்சுமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். சாதி வன்கொடுமை நடத்துகிற அயோக்கியர்களை வன்மையாக கண்டீர்கள் என்று சொல்லுகின்றோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுங்கள், இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொல்லுகின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டிலே மனம் படைத்தவரும் பட்டதாரிகளும் வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர் வந்த பிறகுதான், அவர் தோன்றிய பிறகுதான் இந்த நாட்டில் ஜனநாயகம் தேவைப்படுகிறது, ஜனநாயக ஆட்சி ஆள வேண்டும்,